அனைத்து நண்பர்கள் வணக்கம். நான் உங்கள் அருண். இது அருண் எலக்ட்ரிக்கல் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி விகாட் ஸ்டெபிளைசர் ரிப்பேர் பற்றி பார்ப்போம். டிவி எல்இடி டிவிக்கு வர ஸ்டெபிளைசரு, அதில் என்ன பெரும்பாலும் ஃபால்ட் வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மூணு ஃபால்ட்டு தான் வரும். விகாட் டிவி ஸ்டெபிளைசர் இது. ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்க்கியூட் போர்டு, ஒரு காயிலு, அவுட்புட் ப்ளக் பாயிண்ட்டு, அவ்வளோதான் இதில் வருது. இது விகாட் ஸ்டெபிளைசரு. பார்த்தீங்கன்னா ஃபியூஸ், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபியூஸ் இருக்குது. உங்களுக்கு டெட் கண்டிஷனில் எந்த லைட்டும் இல்லைன்னா முதல்ல இந்த ஃபியூஸை செக் பண்ணி பாருங்கள். ஃபியூஸ் வரணுன்னா கூட லைன் வராது. 5 amp ஃபியூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபியூஸ் பார்த்தாலே தெரியும், உள்ள ஒரு கம்பி மாதிரி தெரியும். இது பர்னானா பிளாக்காக இருக்கும். வச்சு இந்த ஃபியூஸ் மாற்றிட்டிங்களா, ஆன் ஆகிட்டோம். ஸ்டெபிளைசரு இது முதல் ஃபால்ட்டு வரது வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கார்டு வரத்துக்கு ஃபால்ட் இருக்கும். மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா ஒயரு, மெயின்ஸ் கார்டு ஒயரு, இந்த ப்ளக் ஆண்டை எதுனா க்ராக் விட்டுருக்கலாம், ஹீட் ஆகிட்டு, இல்லை இந்த ப்ளக்கு கார்னரில் மெல்ட் ஆகிட்டுருக்கலாம், எரிஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த கார்னரில் ஒயரங்கெல்லாம் மெல்ட் ஆகிட்டுருக்கும். இந்த அடிஷ்னல் ஃபீஸ் கொடுத்துருக்கலாம். புது ஸ்டெபிளைசர் தான் இது. பேக்கில் 4 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 1, 2 இந்த மாதிரி ஆப்போசிட்டு 2 இருக்கும். அது ரிமூவ் பண்ணிட்டீங்க ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸ்கூட்டரில் ரிமூவ் பண்ணலாம். பெரும்பாலும் ஸ்டெபிளைசரில் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து ஃப்ரீ செட்டு தான் ப்ராப்ளம் வரும். அவுட்புட் ப்ராப்ளம்னாலே ஃப்ரீ செட்டு தான் வரும். இப்போது அட்வான்ஸ் எலக்ட்ரானிக் ஃப்ரீ செட்லாம் அவ்வளோ கொடுக்குறதில்ல. அதில் ஐசிலேயே ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. கண்டென்சர் ஒரு 2-3 கண்டென்சர் வரும். அந்த கண்டென்சர் தான் ஃபால்ட் வரும். அது வீக்காக இருந்தால் அவுட்புட் ப்ராப்ளம் வரும். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக ஒரு செப்ரேஷன் பார்த்திங்கன்னா கண்டென்சர் ஒண்டி மாற்றினாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ஃப்ரீ செட்லாம் கிடையாது. இதுவும் லேட்டஸ்ட் போர்டு தான். இந்த ரெட்டு க்ரீன் எல்இடி சிக்னலுடைய இது இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதான் காயிலு, ஒரு போர்டு, நம்ம அவுட்புட்டுக்கு ப்ளக் பாயிண்ட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. செட்டப் பாக்ஸ்லாம் வரத்துக்காக போர்டு ஸ்க்ரூ, போர்டுக்கு ஸ்க்ரூ போட்டுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சர்க்கியூட் போர்டெலாம் முதல்ல பார்க்கும்போது ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா நம்ம போர்டு திருப்பும் போது ஒயர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போர்டை பார்த்தோன்னே முதல்ல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த ஆங்கிளில் ஒயர் இருக்குதோ அந்த ஆங்கிளில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிங்கன்னா கட் ஆச்சுன்னா ஈஸியாக சால்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சர்க்கியூட்டை பொறுத்தவரைக்கும் அதுவும் இந்த சில இடங்கள்லாம் மெல்ட் ஆகிட்டு இருக்கும் ஒயர்லாம். நீங்கள் இப்படி போர்டு எடுக்கும்போதே கட் ஆகிடும். அதனால் முதல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சால்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் இருக்குது. ஃப்ரண்ட்டு மற்ற எல்லாம் பின்னாடி மைக்ரோவில் கொடுத்துருக்குறாங்க. 4 ரிலே இருக்குது. ஒன் டைம் ரிலே, ஒன்று பூஸ்ட் பண்ணுத்து, ஒன்று பக் பண்ணுத்து, ஒன்று ரிலே கொடுத்துருக்குறாங்க. 4 ரிலே அடிஷ்னலாக. 3 ரெசிஸ்டன்ஸு, 3 கண்டென்ஸ், 4 கண்டென்சரு, 1 டிரான்சிஸ்டரு, அவ்வளோதான். இதுதான் ஃபால்ட் வரும். இது பார்த்தாலே தெரியும். இதில் கண்டென்சர் தான் அதிகமாக அவுட்புட் ஃபால்ட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலே விட்டு விட்டு வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் தான் கீழே பர்ன் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியுது. இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த கண்டென்சரை ரிமூவ் பண்ணி மாற்றிடலாம். இந்த டிரான்சிஸ்டரை மாற்றிடலாம். அது ரெண்டு மாற்றினாலே போதும். பெரிய கண்டென்சரும் டிரான்சிஸ்டரும் மற்றபடி ரெசிஸ்டன்ஸ்லாம் பர்ன் ஆகலன்னு உங்களுக்கு தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தமே மைக்ரோ சிஸ்டம் சிப்ஸ். இது இது பெரும்பாலும் 90% போகாது. அப்படி போனால் இது மாற்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இது 90% போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ப்ரோக்ராம் ஐசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேலெலாம் எங்கன்னா சால்ட்ரி விட்டுருக்கான்னு பார்த்துங்க. ஹை வோல்டேஜ் இருந்தால் கூட இந்த ரிலே ஷார்ட் ஆகும். இந்த ரிலே பேக்கில் சால்ட்ரி மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் ஸ்டெபிளைசர் வர ஃபால்ட்டு. ஸ்பீக்கர் ஸ்டெபிளைசரில் நம்ம இந்த டிரான்சிஷன் நம்பர் வந்து டி டிஸ்பிளேல கொடுக்குறேன்.
T2280 நினைக்கிறேன். இந்த டிரான்சிஸ்டரை இது மாற்றினா போதும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதோடு விடைபெறுவது உங்கள் அருண்.